ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்ளைடு மேக்ஸ் எக்ஸாம் பசங்களுக்கு உங்களுக்கு 15 நாள் இருக்குது ஸ்டடி பிளானு. ஸோ அந்த ஸ்டடி என்னென்ன நாளைக்கு என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் தரப்போகிறேன், சரிங்களா? 15 நாள் லீவ் இருக்குது. 15 நாள் லீவ் என்ன பண்ணுவீங்க? சார், நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டடிஸ் படிக்க போகிறேன், நான் வந்து அக்கௌண்ட்ஸ் ஸ்டடி அப்படிலாம் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துலாம், ஏன்னா அதுக்கெலாம் ப்ரிஸ்கிரைப் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது நம்மகிட்டலாம், ஓகே? அதெல்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஆனால் அப்ளைட் மேக்ஸ் தான் கரெக்டான ஒரு டெக்ஸ்ட் புக்ஸே கையில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் சாம்பிள் கொஸ்டின் பேரில் ஒரு மாதிரியும் போர்டு எக்ஸாமில் ஒரு மாதிரியும் தான் அப்ளைட் மேக்ஸ் கேட்குறாங்க. இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்க மாட்டேது. ஸோ அதனால் அப்ளைட் மேக்ஸ் கொஞ்சம் சீரியஸ்னஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதையே படிங்க, ஓகேவா? இது இப்போ ஒரு நாளைக்கு என்ன சாப்டர்ஸ் படிக்கலாம் சொல்லட்டுமா? ஸோ இதுதான் என்னோட ஸ்டடி பிளான். நான் எனக்கு அப்ளைட் மேக்ஸில் 3 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 3 வருஷம் அப்ளைட் மேக்ஸ் பசங்களை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதில் நான் கண்டுபிடிச்சது ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். ஸோ 23ஆம் தேதி இன்னைக்கு ஃபுல்லாக இன்டெகிரல்ஸ் போடுங்க, ஓகேங்களா? ஸோ இன்டெகிரல்ஸ் அப்புறம் நாளைக்கும் நாளானிக்கும் ப்ராபபிலிட்டி போடுங்க. நெக்ஸ்ட் 26ஆம் தேதி சாப்டர் 1, அதாவது ஃபஸ்ட் சாப்டர் போர்ட்ஸ் அண்ட் ஸ்விம், அலிகேஷன் மிக்சர், அப்புறம் ரேஸ் அண்ட் கேம்ஸ், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் சாப்டர்லாம் 26ஆம் தேதி போடுங்க. 27ஆம் தேதி லீனியர் இன்இக்வாலிட்டிஸ், 28 மேட்ரிக்ஸ் அண்ட் டிடெர்மினன்ஸ், ஒரு ஃபுல் டே போட்டேன், ஃபுல் டே. 29 டிஃபரன்ஷியேஷன் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ், ஓகேங்களா? டிஃபரன்ஷியேஷன் போகணும், அப்ளிகேஷன் டெரிவேட்டிவ்ஸ் போகணும், ஓகே? நெக்ஸ்ட் இதெல்லாம் 29ஆம் தேதி இருக்கும். நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் 1ஆம் தேதி வந்து 29 டேஸ் தான், ஓகேங்களா? அப்ளிகேஷன் டேஸ், ஏன்னா அப்ளிகேஷன் டேஸில் 5 மார்க்ஸ் கேட்க சான்சஸ் அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம் அப்ளிகேஷன் டேஸில். அது 2 நாள் பார்க்கணும். ஃபினான்ஷியல் மேக்ஸ், இதில் வந்து அந்த பெர்பச்சுவிட்டி, சிங்கிங் ஃபண்ட், இஎம்ஐ எல்லா கான்செப்ட்டையும் முடிச்சோம். சிஏஜிஆர், அப்புறம் ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சோங்க, க்ரோத் எல்லாத்தையுமே, ஓகேவா? டிப்ரிசியேஷன், 3ஆம் தேதி வந்து லீஸ் ஸ்கொயர், மூவிங் ஆவரேஜ், டிஃபரன்ஷியல், மூணுத்தையும் ஒரு, இது ரெண்டும் ரொம்ப ஈஸி. அப்படியே சும்மா உட்காந்து ஒரு 1 ஹவர்லேயே முடிச்சிடலாம். அப்புறம் இதையும் சேர்த்து முடிச்சிருங்க. இதில் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இதில் வந்து கேஸ் ஸ்டடி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ஃபரன்ஸ் ஸ்டாட்டிஸ் இதுவும் ரொம்ப ஓரளவுக்கு ஈஸி. அப்படியே ஏரியா கொடுத்துருப்பாங்க, H0 H1 எடுத்து போட்டுருணும். நெக்ஸ்ட் எல்பிபி, இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட பார்க்கலாம், ஓகே? நெக்ஸ்ட் லாஸ்ட் 3 நாள் சாம்பிள் பேப்பர் சால்வ் பண்ணணும். சி, ஒரு சாம்பிள் பேப்பர் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, 2 ஹவர்ஸ் 45 மினிட்ஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் போடுற மாதிரி இருக்கணும், ஓகே? அந்த மாதிரி வந்து சாம்பிள் பேப்பர் இன்னைக்கு இந்த டே 5ஆம் தேதி ஒரு 3 பேப்பர் சால்வ் பண்ணுங்கள், இங்கே ஒரு 3 பேப்பர், 3 பேப்பர். சப்போஸ் உங்கள்கிட்ட சாம்பிள் பேப்பர்லாம் இல்லை, என்ன வாங்குறது எப்படி வாங்குறதுன்னு தெரியலனா, டிஸ்கிரிப்ஷனில் 2-3 சாம்பிள் பேப்பர் லிங்க் தரேன், அதெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ ஆர்டர் போட 2-3 நாள் கழிச்சு வந்தால் கூட இதில் நீங்கள் சால்வ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சி, 3 நாளைக்காக ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. 200 ரூபாய் செலவு பண்ணி 2 மார்க் வருதுன்னா கண்டிப்பாக செலவு பண்ணலாம், ஓகே? சி, 200 ரூபாய் செலவு பண்ண 2 மார்க், ஓகேவா? அவ்வளோதான். 200 ரூபா கொடுத்த போர்டு எக்ஸாம் 2 மார்க் தர மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ஓகே? சப்போஸ் நீங்கள் வந்து 78 எடுத்துட்டீங்க மேக்ஸில், 80க்கு 2 மார்க் எதாவது சென்டப்பா, 2 மார்க் போய் செல்ஃபீல் பண்ணுங்க. அப்போது இதோ 200 ரூபா கொடுத்து, இப்போ 200 ரூபா கொடுத்து 2 மார்க் சொல்ல வாங்கிட மாட்டிங்களா? 200 ரூபா கொடுப்பா, 2 மார்க் போட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க, சும்மா சொல்கிறாங்க வச்சுக்கோங்க, கொடுத்துருவீங்களா? அந்த மாதிரி தான். 3 நாளைக்கு ஒரு 200 ரூபா 3 ரூபா செலவு பண்ணி தப்பு கிடையாது. சாம்பிள் பேப்பர்ஸ் வாங்கி போட்டு பாருங்க, ஓகேவா? லாஸ்ட் நாள் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு சாயந்தரமாக உட்காந்து ஒரு சாம்பிள் பேர் போடணும், ஓகே? அப்புறம் வந்து எக்ஸாம் டே 9ஆம் தேதி அன்னைக்கு காலையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா ரிவிஷனு, எல்லா கான்செப்ட் ரிவைஸ் தான் பண்ணணுமே தவிர வேறு எதுவுமே பார்க்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி போட்டு பக்காவாக பண்ணிங்க, ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகேவா? தேங்க்யூ, நெக்ஸ்ட் பாப்பா, பாய்.